வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியோனிலா பிரதீப் கிச்சன். இன்றைக்கி நாம் செட்டிநாடு ஸ்டைல் நண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செட்டிநாடு மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 இன்ச் அளவு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிளகு சீரகத்தோட வாசனையெல்லாம் வர வரைக்கும் அதை வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். மிளகு அப்புறம் வரமிளகாய் இதெல்லாம் சேர்க்குறனால காரம் வந்து அதிகமாக தாங்க இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகு வந்து 1 டீஸ்பூனாகவும் வரமிளகாய் வந்து 1 வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க. மிளகு சீரகம்லாம் வறுபட்டதுக்கப்புறமா 1/3 கப் அளவு தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விடுங்க. இப்போ இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துடலாம். செட்டிநாடு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே கடாயில் 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா 1 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். செட்டிநாடு சமையலில் கருவேப்பிலையெல்லாம் நிறையா போடுவாங்க, அதனால் 1-2 கொத்து அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்குறதுக்காண்டி கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி ஆற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. குழம்புக்கு நல்லா கலர் தரதுக்காண்டி 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 கிலோ நண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ நண்டை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நண்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த செட்டிநாடு மசாலா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் அளவு தண்ணி விட்டு 15 நிமிஷத்துக்கு நண்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா செட்டிநாடு நண்டு குழம்பு தயாராயிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸாக மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தியோனிலா பிரதீப் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.